என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே இன்னைக்கு? ஆ இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு பொங்கல் பண்டிகை. பொங்கலா? ஆமா. என்ன சொல்றீங்க? ஓ இது டிசம்பர் மாசம்ல. ஆமாண்ணே. எங்க தலைவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னே எங்களுக்கு தை பிறந்தாச்சு, வழியும் பிறந்தாச்சு, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு. அப்படியா? ஓகே. அதனால தான் அந்த சந்தோஷம் மிக்க 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 மகிழ்ச்சியா இருக்கும். அந்த சாய்பாபா கடவுளும் நம்ம பாபாவும் அவர் எல்லாருமே உறுதுணையா இருந்து அவருக்கு என்ன இங்க தோணுதோ அதை செய்யணுன்ற டைம் இந்த டைம். மக்கள் கஷ்டப்படுற நேரத்திலேயே வராத ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நேரத்தில் வரதுக்கு காரணம் என்ன? ஏம்பா இன்னைக்கு நாங்கள் பிரியாணி போடுறோம், ஏம்பா நாங்கள் இன்னைக்கு அரிசி போடுறோம், ஏம்பா இன்னைக்கு நாங்கள் தக்காளி வெங்காயம் கொடுக்குறோம், அந்த மாதிரி சொல்ற கூட்டம் நாங்கள் கிடையாது. போனது போயாச்சு, வந்தது நல்லாச்சு. எங்க தலைவர் ஆச்சு 21 பார்க்கத்தான போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தன்ற மாதிரி. ஏதாவது ஒரு பதவியிலேயே நாங்க பார்க்கலாமா? கட்சி பண்ணிக்காக என் உயிரும் ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிஜிலி ரமேஷ் அண்ணா. இவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். எப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே இன்னைக்கு? ஆ இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு பொங்கல் பண்டிகை. பொங்கலா? ஆமா. என்ன சொல்றீங்க? ஓ இது டிசம்பர் மாசம்ல. ஆமாண்ணே. எங்க தலைவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னாலும் எங்களுக்கு தை பிறந்தாச்சு, வழியும் பிறந்தாச்சு, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்ற மாதிரி எங்க தலைவர் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னதுனால எங்களுக்கு எல்லாருக்குமே தை பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படியா? ஓகே. அதனாலதான் அந்த சந்தோஷம் தான் மிக்க 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 மகிழ்ச்சியா இருக்கும். நான் மட்டும் இல்ல, என் தலைவரோட ஒட்டுமொத்த காவலர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அனைவரும் சிரித்த முகத்தோட பொன்முகத்தோட சிறப்பும் சீரும் சிறப்போடவும் கொண்டாடினோம். இது விழாவே கொண்டாடினோம் இன்னைக்கு. சூப்பர்ண்ணே. இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க, ஸோ அப்பயுமே அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இன்னைக்கு என்ன நாள், ஏன் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்? காலம் அதுக்கீழ கொஞ்சம் டைமிங் இருந்தது. அந்த டைம் இன்னைக்கு நல்ல நாள், வியாழக்கிழமை. அந்த சாய்பாபா கடவுளும் நம்ம பாபாவும் அவர் எல்லாருமே உறுதுணையாக இருந்து அவருக்கு என்ன இங்கே தோணுதோ அதை செய்யணுன்ற டைம் இந்த டைம். அந்த டைமில் இன்றைக்கி அறிவிச்சிருக்கார். சரிண்ணே, சீக்கிரமாக மக்களோட கேள்விகள் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுறேன். ஓகேங்களா? தாராளமாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இவர் ஒரு மீட்டிங் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நான் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்கார்? அது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவர் தான் முதலமைச்சரா வேட்பாளரா நிப்பாரு அப்படின்னு. எதை வச்சு அவ்வளவு தூரம் நீங்க கான்ஃபிடண்டா சொல்றீங்க? இங்க தோணுது, இங்க பேசுறேன். ஓகே. நிறைய நடிகர்கள் இப்போ வந்து உலகநாயகன் ஆகட்டும், தளபதியுமே நான் நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதையும் மீறி நம்ம தலைவர் அவர்கள் வந்து இந்த டிசிஷன் எடுத்துருக்கு, இந்த காலகட்டத்துக்கு கரெக்டான நேரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உலக நாயகனா இருக்கட்டும், தளபதியா இருக்கட்டும், தலையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்கவுங்க வர்றது அவங்கவுங்க விருப்பம். நாங்க வந்து நீ வரக்கூடாது, நீங்க வரக்கூடாது, நாங்க யார் கைப்பூச்சி இருக்கல. நாங்க வரோம் அன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கு செய்யறோம். அது ரொம்ப நாளாக தலித்தலி போகுது. அது வந்து நான் சொன்னார், 40 உள்ள 50 உள்ள அப்படின்னு அந்த ஏஜ் லிமிட் இருக்குல்ல, இந்த வயதை வந்து நான் ரொம்ப கவனிப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்றாங்களே. ஸோ யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம கட்சியில்? அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் இருப்பாங்க. எல்லோரும் படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. எல்லாருமே திறமைசாலிங்க. ஊழல் அற்ற ஆட்சியை நடத்தணுன்ற ஆட்சிக்காக எல்லாமே சிறப்பாக செயல்படுற ஆளுங்க நம்ம டீமில் இருப்பாங்க. இருப்பாங்க அப்படின்னு நம்புறீங்க? ஆமாம். ஓகேண்ணா. இதையும் தாண்டி வந்து பெரிய இடத்துலேருந்து சில பல விஷயங்கள்லாம் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா தலைவர் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்? அவங்க கிசு கிசு கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, போல்டாக கோதாவில் இறங்கியாச்சுனாங்க. இறங்குது கதம் கதம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆரம்பித்தாச்சு. ஆரம்பிப்போம். நாளைய தமிழகத்தை 2021 நாங்கள் தான். இதுவுமே கூட ரொம்ப லேட்டாக தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் முன்னனைத்தும் கூட இந்த வாரத்தில் கூட சொல்லியிருந்தாரு, இப்போ வரலன்னா எப்பவுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கூட. இது என்னன்னா, இப்போ நீங்களே உங்களுக்கு எல்லாம் டோட்டலி நீங்கள் ஒரு மீடியாவை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சொல்ல போனால் இது வந்து ஸ்டார்டிங்லேயே நாங்கள் சொல்ல வேண்டிய தலைவர் அறிவிச்சிருக்க வேண்டியதான். இந்த கொரோனான்னு வந்து அது ஒரு 7 எல்லாத்தையுமே வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல், யாரும் பேச முடியாமல், யாரும் சந்திக்க முடியாமல் எவ்வளோ சூழ்நிலைகள் காரணமாக மக்கள் ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அது இல்லாமல் நிவர் புயல், புறவி புயல், என்னென்னமோ புயல் வந்தது. இவ்வளோ புயல் வீசினால வீசட்டும், எங்கள் அழப்பா எங்கள் புயல் வீசுதுன்னு இன்னைக்கு வீசிக்கிடுச்சு எங்கள் தலைவரோட புயல் இன்னைக்கு. ஆனால் அவரும் சொல்லியிருந்தார், நிறைய பேர் கலாச்சிருந்தாங்களே, அவருக்கு உயிர் மேலே பயம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிருந்தாங்களே, அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்து? இப்பவும் சொல்கிறேன், கிண்டல் பண்ணுறவங்க பண்ணினே இருக்கட்டும், எங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க பேசினே இருக்கிறோம், இந்த காதில் வாங்கிக்கிட்டு இந்த காதில் விட்டு போயினே இருப்போம். நாங்கள் வந்து மற்றவங்க பேசுகிறத பற்றி நாங்கள் எதுவுமே நினைக்கிறதில்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம்,
இதுதான் எங்கள் தலைவரோட. இருந்தாலும் அந்த வயசு பத்தி பேசுறப்பல எங்களுக்கே ரொம்ப கோபம் வருது. ஒரு என்ன வயசை பத்தி என்ன கோபம் வருது? ஏன்னா வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து வயதாயிடுச்சு, அதனால அவர் வந்து உடல் ஆரோக்கியத்தை தான் முன்னுரிமை கொடுக்குறாரு. கண்டிப்பா அவர்லாம் வரவே மாட்டாரு. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் 18 வயசுல இருக்கீங்கன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா? ஆனா அவரு தானே வந்து கொரோனா டைம்லாம் கூட வெளியே வரல. எல்லாரும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படி இப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் 18-19 வயசு தான் ஆகுதான் நான் கேட்கறேன், உங்களை கேட்கறேன். இருந்தாலும் கொரோனா டைம்ல வெளியே வந்து வேலை செஞ்சாங்கல்ல அப்படின்ற மாதிரி. கொரோனா டைம்ல என்னென்ன வேலை செஞ்சாங்க? இந்த மருத்துவத்துக்கெல்லாம் உதவி பண்ணாங்களா? யார் பண்ணாங்க? ஆளுங்கட்சியில் இருக்கவங்கள பண்ணாங்கல்ல, அமைச்சர்கள்லாம் பண்ணாங்கல்ல. இவரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இவர் அப்பயே வெளியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்கல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கலாச்சிட்டு இருக்காங்களா, அதுக்காக இப்பவும் சொல்றேங்க. மீம்ஸை பத்தி நாங்கள் அதை கேர் பண்றதே கிடையாது. மீம்ஸ் அவங்க பண்றது பண்ணிலே தான் இருப்பாங்க. திடீர்னு வாட்ஸ்அப்ல ஒன்று போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஒன்று போடுறாங்க, அதெல்லாம் நாங்கள் எது உண்மை எது பொய்யன்றதை எங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி தான் பண்ணிங்கிறாங்க. இப்போ நான் ஏதாவது ஒன்று பேசினா இப்படி போனோடனே என்னை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க. மீம்ஸ் பண்ணுறவங்க பண்ணின்னு தான் இருப்பாங்க. நாங்கள் சொல்கிறது நாங்கள் ஊழலற்ற ஆட்சி நல்ல ஆட்சியை தருவோன்றதை இந்த நாளில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதனால் வயசு வித்தியாசம் அந்த வித்தியாசம் மீம்ஸ் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. எங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க பேசினே போட்டோம். நாங்கள் நல் வழியில் நல் பாதையில் போயின்னு இருக்கோம், அவ்வளோதான். மக்கள் கஷ்டப்படுற நேரத்திலேயே வராத ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நேரத்தில் வரத்துக்கு காரணம் என்ன? ஏன் மக்கள் எந்த டைமையும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்போ நானும் தான் கஷ்டப்படுறேன், நீங்கள் கஷ்டப்படலையா கொரோனா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்லையோ, டோட்டலி உலகமே தான் கஷ்டப்பட்டுது. அப்போ எது ஏன் நான் உன்னே உங்களுக்கு கேட்குறேன், அவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே, நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ தான் வரணும், இப்போ தான் வரணும்னு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? இல்லை இருக்கான்னு கேட்க இல்லை இல்லை காலத்துக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுதான் கரெக்ட், இன்றைக்கி கரெக்டான நல்ல இது, அதனால் இன்றைக்கி வந்து இருக்கோம். அன்றைக்கி ஏன் வரல, முந்தா நேற்று ஏன் வரல, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எனக்கு பசிச்சா தான் நான் சாப்பிட முடியும். மூணு நாளைக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதான் சொல்லின்னு இருக்க முடியும். அந்த மாதிரி போனது போயாச்சு, வந்தது நல்லாச்சு. எங்கள் தலைவர் ஆச்சு 21 பார்க்கத்தானே போறீங்க, இந்த காலியோட ஆட்டத்தன்ற மாதிரி 21 பார்க்கத்தானே போறீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே, அதாவது இந்த கூட்டணி பத்தி மட்டும் பேசிக்கிறேன். உலகநாயகன் சொன்னாரு, என் நண்பன் ரஜினிகாந்த் நான் அவர்கிட்ட ஓட்டு கேட்கறது ஏன் தயங்க போறேன் அப்படின்னு. அவரு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிட்டார். அதையும் மீறி நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு சப்போர்ட், இவ்வளவு ஆர்வம். அதுதான் சொல்லிட்டேன், யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் லாஸ்ட்டு பின்னாடி வந்துட்டு முன்னாடி போகிறது தான் எங்கள் தலைவரோட ஸ்டைல். ஓகே, சிம்பாலிக்காக மேட்டர் முடிச்சுட்டேன். செம்மண்ணே, சூப்பர்ண்ணே. ஆனால் வந்து இன்னைக்கு அவரை பார்த்ததுமே அவரோட தரிசனம் பார்த்தீங்களா நேரில்? உண்மையிலே சொல்கிறேன், அந்த சுவாமி தரிசனத்தை நான் பார்க்க முடியல. ஏன்னா கேட்டுக்கு வெளியே தான் இருந்தோம் நாங்கள், நாங்கள் உள்ளே யாருமே அலோக்கு இல்லை, அதனால் நாங்கள் வெளியே தான் இருந்தோம். ஆனால் இந்த இந்த கட்சி பணிகள்லாம் போயிட்டே இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமீபத்தில் ஒரு ராகவேந்திர மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது, இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட், இது மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது தவிர எவ்வளோ பேர் ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் தெரியும்? அதான் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஹைலைட் நியூஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் லோக்கல் சர்க்கிளில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கள் மக்கள் மன்றத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ வேலைப்பாடுகள் இன்னமும் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுன்னா இருக்காங்க. கொரோனா இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த அரிசி, அதான் சாப்பாடு, அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த கொரோனா டைமில் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தா, இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தான் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல அது. அது நாங்கள் டெய்லி வந்து மீடியாவை கூப்பிட்டு, ஏம்பா இன்றைக்கி நாங்கள் பிரியாணி போடுறோம், ஏம்பா நாங்கள் இன்றைக்கி அரிசி போடுறோம், ஏம்பா இன்றைக்கி நாங்கள் தக்காளி வெங்காயம் கொடுக்குறோம், அந்த மாதிரி சொல்கிற கூட்டம் நாங்கள் கிடையாது. பிஜிலி ரமேஷ் அண்ணன், ஏதாவது ஒரு தொகுதியிலையோ இல்லை ஏதாவது ஒரு பதவியிலையோ நாங்கள் பார்க்கலாமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த தகுதி என்கிட்ட இல்லை. என்னென்ன தகுதி வேணும்? இல்லை அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. கடைசி வரைக்கும் என் தலைவருக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை செய்யணுன்றது தான் என்னோடய ஆசை. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. இது மற்றவங்களை வளர வச்சு வளர்த்து விட்டு பார்க்கணும் அப்படின்னு தான் உங்களோட ஆசை. ஆல்ரெடி வளர்ந்துன்னு இருக்காங்க, நான் இன்னும் வளர்த்து விடுறது இல்லைண்ணே. நம்மளோட கட்சி பணிகளை சொல்கிறேண்ணா, கட்சி பணிக்காக என் உயிரையும் கொடுப்பேன். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. இதை தவிர உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்னென்ன படங்கள் பண்ணிட்டுருக்கீங்கண்ணே? தனிப்பட்ட முறையில் கேட்குறீங்களா? இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியதே வந்து ஒரு 7 படங்கள்கிட்ட இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஒரு 5 படம் ரன்னிங்கில் பண்ணின்னு இருக்கேன். இது இந்த கொரோனா டைமு, அப்புறம் இந்த மழைனால இப்போ வந்து எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, அது உங்களுக்கே தெரியும். ஷூட்டிங் இப்போ ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் கூட இப்போ இந்த மழைன்றதுனால கொஞ்சம் இல்லை,
டேட் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிருக்காங்க. மற்றபடி ஒன்று ஓகே, இந்த குக் வித் கோமாளியில் நடிச்சிருந்தீங்க. ஆமாம், அதில் வந்து பங்கேற்றிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் சீசனே சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் சீசனில் உங்களை பார்க்க முடியல, நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் உங்களோட ஃபேனாக. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த கேள்வியை எங்கிட்ட கேட்டாங்க, என்ன பிஜிலின்னு உங்களை குக் வித் கோமாளி எவ்வளோ எதிர்பார்த்தோம், செகண்ட் பார்ட்டில் நீங்கள் இல்லையே இல்லைன்னு. அவங்க கூப்பிடல, அதனால நான் போக முடியல. அப்படியானே, அதில் உங்களுக்கு யாருன்னு பிடிச்சிருக்கு? எல்லாருமே பிடிக்கும், இவங்க தான் பிடிக்கும், இவங்களை பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாருமே பிடிக்கும். சிறப்புண்ணே, ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், தலைவர் அவர்கள் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வெற்றியை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க, நீங்களாகட்டும் மக்களாகட்டும்? வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தோஷத்தை நாங்கள் பார்த்ததில்லைன்னா ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தோஷத்தை நாங்கள் பார்த்ததில்லை, இவ்வளோ என்ஜாயாக ஜாலியாக இருக்கும்னா அது இன்றைக்கி ஒரு நாள். அது தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ரம்ஜானாக இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், எல்லாம் எந்த ஒரு பண்டிகையாக இருக்கட்டும், அந்தந்த பண்டிகை டைமில் தான் அவங்கவுங்க வந்து நல்லா ஜாலியாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டில் விசேஷங்களை ஜாலியாக எல்லோரும் கொண்டாடுவாங்க. அந்த ஜாலியாக இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமே கொண்டாடின்னு இருக்கு. இன்றைக்கி என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எந்த மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றம் வரும். நாங்கள் ஒரு மாதிரி நீங்கள் சொல்லுங்கண்ணா, இதெல்லாம் இதெல்லாம் எதுன்னு நினைக்கிறீங்களோ ஒரு குறிப்பிட்டது எதாவது? டோட்டலி எல்லாமே மாறும் இப்போதைக்கு இது, மற்றபடி நான் அடுத்த இதில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேண்ணே, தனிச்சு நிற்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை கூட்டணி கட்சியோட ஒருவார் நினைக்கிறீங்களா? அது தலைவருக்கு தான் தெரியும், இந்த ரசிகருக்கு தெரியாது. நீங்கள் ஆனால் அவர் எடுக்கிற முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் நல்ல முடிவு. உங்களோட இதில் வந்து அவர் தனியாக வந்தாலே நின்று ஜெயிப்பார், அவரை நாங்கள் நிற்க வச்சா கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ண. நாங்கள் பயப்படுற மாதிரியே இல்லையே, 100% எங்களை ஃபவர் இருக்குது, சும்மா கரண்ட் மாதிரி தொட்ட பட்டுன்னு ஷாக் அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஃபவர் இருக்குது. ஓகேண்ணே, கண்டிப்பாக எல்லா தொகுதியிலுமே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வின் பண்ணுவார். அவர் கூட்டணியை அறிவித்தாலும் சரி, தனிச்சு நின்னாலும் சரி, 21 எங்கள் தலைவர் தான். சிறப்புண்ணே, அதை எதிர்க்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பஞ்சு ஒன்று சொல்லணுமான் தான் அந்த கேமரா பார்த்து சொல்லலாம். எங்களை யாராவது எதிர்க்கிறீங்களோ உங்களுக்கு சொல்ல எனக்கு தெரியல. நீங்கள் எதிர்க்க தான் நாங்கள் வந்து இன்னும் மேலே ஏறினே இருக்கோம். இன்னும் எதிர்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் இல்லாமல் ஜனவரியில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னாங்க. நீங்களே சொல்லிடுங்க, தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்றதையும் பதிவு பண்ணிடுங்க, நம்ம அப்படியே ஷோவை முடிச்சுக்கலாம். ஓகே, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்த ஆதன் மீடியா சேனல் மூலயமா இந்த பிஜிலி ரமேஷ் அவோட அன்பான வேண்டுகோள், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 வருடத்தில் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் மன்றம் சார்பாக அவர் தனித்து நிற்கிறாரோ கூட்டணியோடு நிற்கிறாரோ அவர் நிற்பார், அவரை நீங்கள் ஆதரித்து முழு ஓட்டுகளையும் அள்ளி வீசி மாபெரும் அடை கடல் என ஓட்டு நீங்கள் போடுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, என்னென்ன எங்கேயும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, இது போதும் போலயே. அப்போ நடிகர் அவர் அதை நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை திரையில் பார்க்க முடியுமா இனிமேட்டு, இல்லை அண்ணாத்தையோட கடைசி படம் இருக்குங்க இருக்கு, படத்துலேயும் வருவார். ஆமாம், ஓகேண்ணே, தேங்க்யூ. நான் இவ்வளோ ஒன்று கூப்பிட்டதுமே வந்து எனக்கு இவ்வளோ விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. நேர்லேயும் போயிட்டு அந்த ஒரு கூட்டத்தில் உங்களோட சந்தோஷம்லாம் பார்க்குறப்பயே கண்டிப்பாக அதிலேயே பாதி வின் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கும் அவருக்குமே கூட. நன்றிண்ணே, நான் கூப்பிட்டதும் வந்ததுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு வந்து நல்லா ஒரு ஃபன்னாக கொண்டு போகலான்னு பார்த்தேன். அண்ணன் வந்து இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும், நீ போட்டுன்னு இன்னொரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு இன்னிலேருந்தே நான் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓடிட்டுருக்காரு. ஸோ என்ன சொல்ல உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடம் விடுவேன்னா உங்களுக்கு முறை டாடாபேட்டிக்